ஹலோ பல வணக்கம். காந்தாரா சாப்டர் ஒன்னோட பார்த்திங்கன்னா டீசர் அண்ட் ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டீசரை பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் காந்தாரா டூ பார்த்திங்கன்னா பண்ணிட்டாங்க. இப்போ நாம் காந்தாரா ஒன்று பார்க்க போகிறோம். காந்தாரா பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணணும்னு யோசிச்சாங்களா, இல்லை காந்தாரா ஹிட்டான பேருக்கு இல்லை ஒரு ப்ரீக்வெல் பண்ணணும்னு வாண்டடாக பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. வாண்டடாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா பார்ட் டூவில் என்ன இருந்துச்சோ அது பார்ட் ஒனில் பார்த்திங்கன்னா அந்த தெய்வீகத்தன்மான்றது பார்த்திங்கன்னா எழுந்துருவோம். இப்போது ரக்ஷி ஷெட்டியோட சப்தசாகரதா செல்லோ அண்ட் ஏடு கடல் தாண்டி அந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டாச்சு. அண்டு படம் எடுக்கும்போதே சைடு ஏ சைடு பி அப்படின்னு ரெண்டுத்தையும் எடுத்துட்டாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படம் ஹிட்டான பிறகு ப்ரீக்வெல் பண்ணுறது இப்போது நார்மல் ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தன்மையான ஒரு படத்தை பார்த்திங்கன்னா இப்போது இந்த லுக்கை பார்க்கும்போது எதுவோ சூர்யாவோட கங்குவா லுக் பார்க்குற மாதிரி இருக்குது. ஹை பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வர போகிறாங்க. அண்டு அது மிகப்பெரிய மைனஸாக மாறவும் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. படத்தை ஸ்ரீலங்கா அண்ட் உடுப்பியில் பார்த்திங்கன்னா நிறைய ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்தாரா ஹிட்டானதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா அந்த ரூட்டெட் அவங்க ஊர்லேயே பார்த்திங்கன்னா முழுசாக ஷூட் பண்ணாங்க. அண்ட் இப்போது மல்டிப்பிள் லொக்கேஷனில் அண்ட் அந்த தெய்வம் எங்கே வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக ஸ்ரீலங்கா அப்படின்னு ஷூட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் காந்தாரா டீசரை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.